அந்த இலக்கியம் என்னை என்ன செய்தது என்பதை பற்றி. இன்றைய மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் எழுத்திலும் பேச்சிலும் அதை செலவிடுகிறார்கள். அல்லாமல் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் அதை உபயோகிக்கிறார்களா என்பதை நான் அறிய மாட்டேன். ஆனால் என்னுடைய தந்தை என்னுடைய வாழ்க்கை பிணக்குக்கு, வறுமைக்கு, பசிக்கு, இயக்கத்திற்கு, ஆசைக்கு என்று அனைத்திற்கும் இலக்கியத்தால் தேர்வு கொண்டார். அந்த இலக்கியத்தை பற்றி இப்பொழுது. எனக்கு திருமணமாகி ஒரு வாரம் தான் ஆகியிருந்தது. நாங்கள் என்னுடைய கணவன் வீட்டிற்கு இரண்டாவது முறையாக செல்ல என் தந்தையிடம் விடைபெற்றுக் கொண்டு நடந்தோம். ஒரு பரலாங் தூரத்திற்கு சென்றபோது வெளியில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. அரசியல்வாதி பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கணவர் அங்கு நின்று விட்டார். கேட்டுக்கொண்டு அரசியல்வாதிகளை பற்றி நல்ல எண்ணத்தை என்னுடைய தந்தை என்னிடத்தில் உருவாக்கவில்லை. அதனால் ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு நான் சொன்னேன், அவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், வாங்க போகலாம். அதாவது அவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன மறு நிமிஷமே ஓங்கி அவருடைய பலத்தையெல்லாம் சேர்த்து என்னுடைய முதுகில் அரைஞ்சிட்டார். நான் வரவழைச்சு போயிட்டேன். இப்போ என்ன சொன்னேன், ஒரு வாரம் கூட ஆள் கல்யாணம் ஆகி இப்படி ஒரு அரை அறையிற மாதிரி இது என்ன அவ்வளோ தப்பாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது, சரி வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தோம். நான் மௌனமாக யோசித்தேன், இந்த மனிதன் ஒரு வாரம் கூட ஆகாமல் இந்த அடி அடிக்கிறாரு, இந்த மனிதன் கூட வாழ வேணுமா, இன்னும் எத்தனை அடி அடிப்பாரோ, என்னென்ன விஷயங்களுக்காக அடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் என்னுடைய மனசில் வரவும், இதுக்காகவே அடிக்கிற மனுஷனுக்கு மனைவியாக இருந்து பிள்ளை பெற்றுட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறத விட என்னுடைய தந்தையோடு கூட எழுதுவது படிப்பது என்று காலத்தை போக்குவதில் என்ன தவறு, நானும் வேலைக்கு போகிறேன், ஒரு வருமானம் வருகிறது, தந்தையோடு கூடவே வாழ்ந்து விட்டால் என்ன தவறு, இனிமேல் இந்த மனிதனோடு வாழ்வதில்லை என்ற ஒரு மனோநிலையில் நாங்கள் கணவனின் வீட்டுக்கு சென்று வாசற்படி ஏறும்போது அவர் சொன்னார், நான் உன்னை அடித்திருக்க கூடாது என்று. நான் என்னுடைய தலையை தோளில் இடித்துக்கொண்டு அலட்சியமாக உள்ளே சென்றவள் படுக்கையை தூரமாக போட்டுக்கொண்டு காலையில் எழுந்து வேலைக்கு செல்ல ரெடியானேன். என்னுடைய மாமியார் சமைத்து கொடுத்தார், சமைத்து டிஃபனில் போட்டு கொடுத்தார். சாப்பிட்டு விட்டு போ என்றார். இல்லை, எனக்கு வசிக்கவில்லை, நான் நாளையில் சென்று சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாலையில் என்னுடைய தந்தையை உன் வீட்டுக்கு சென்றேன். தூரத்தில் என்னுடைய காலடியை சத்தத்தை கேட்டதும் வாமா வா என்று மலர்ச்சியோடு வரவேற்றவர் கொஞ்சம் அருகில் சென்றதும் அவர் வருவாராம்மா என்று கேட்டார். எனக்கு தெரியாது என்றேன் நான். தெரியாதா, என்ன சொல்லுகிறாய் நீ, என்ன தெரியாது என்று. எனக்கு தெரியாதுன்னா தெரியாது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மாலையில் உணவை தயார் செய்து தந்தையும் மகளுமாக சாப்பிட்ட பிறகு அவர் சொன்னார், இங்கே வா அம்மா, இங்கே வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்ததும் அவர் கேட்டார், கம்பனின் காலத்தில் பெண்கள் கல் குடிப்பார்கள், உனக்கு தெரியுமா அம்மா என்றார். நான் கம்பன் காலத்திலா இருக்கிறேன் எனக்கு தெரிவதற்கு என்று கொஞ்சம் எரிச்சலோடு சொன்னேன். அவர் சிரித்து கொண்டே, பரவாயில்லை இது கேள் என்று சொல்லிவிட்டு, அந்த காலத்தில் ஒரு உன்னை போன்ற அழகான ஒரு பெண் ஒரு கலையத்தில் பெரிய வட்டமான கலையம், அது நிறைய கல் இருக்கிறது, அதில் அவள் பாதியை குடித்திருக்கிறாள், மதுவின் மயக்கத்தில் இருக்கிறாள். இப்போது இரவு நிலவு அந்த கல்லுக்குள்ளே தெரிகிறது, அவளுடைய முகமும் தெரிகிறது. இதை பார்த்து அவள் நினைக்கிறாள், இந்த நிலாவானது இந்த கல்லின் மேல் ஆசைப்பட்டு இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, இந்த நிலவுக்கு சும்மா கல்லை கொடுக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, இந்த நிலாவுகிட்ட ஏதாவது ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சார். யோசிச்சுதான் அவளுக்கு என்ன தெரியுதுன்னா, நிலவு வந்து குளிர்விக்கும் தன்மையுடையது, அதனால இந்த சின்ன சின்ன பிணக்குகள் வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியை காதலர்களை அந்த வெம்மையிலிருந்து அந்த பிரிவிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து அந்த நிலவு காப்பாற்றி தன்னுடைய குளிர்விக்கும் தன்மையால் காப்பாற்றினால் இந்த கல்லை உனக்கு கொடுப்பேன் என்று அந்த பெண் சொல்கிறாள். அதை மிக அழகாக என்னுடைய தந்தை பாடலை பதிவித்தார். அதாவது கல்மணி வள்ளத்துள்ளே கழிக்கும் தன் முகத்தை நோக்கி, கல்மணி வள்ளத்துள்ளே கழிக்கும் தன் முகத்தை நோக்கி,
விண்மதி மதுவின் ஆசை வீழ்ந்ததென் ஒருத்தி உண்ணி உண்மகிழ் துணைவனோடு ஓடும் நாள் வெம்மை நீக்கி தன் மதியாயின் யானும் தருவனின் நறவ என்றாள். இந்த கள்ளை உனக்கு கொடுப்பேன் என்று அவள் சொல்கிறாள். ஆனால் இப்பொழுது மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, நிலவையும் காணோம். அந்த கள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பெண்ணும் இங்கு இல்லை. ஆனால் கிழவனான நான் என்னம்மா செய்வேன் உன்னுடைய பிணக்கை தீர்ப்பதற்கு என்ற அந்த தந்தையின் குரல் என்னுடைய இதயத்தை அறைய நான் சொன்னேன், நாளை என்னுடைய வீட்டுக்கு போய்விடுகிறேன் அப்பா என்று. நான்கு வரி வெண்பா ஒரு இலக்கியம், இனிமேல் வாழ முடியாது என்று உறுதியான ஒரு மனதிற்கு ஒரு நான்கு வரி வெண்பா என்ற இலக்கியம் அப்படியே புரட்டி போட்டு விட்டது என்றால் அந்த இலக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதனால் இலக்கியம் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம், மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரிய வரம். அதை அனைவருமாக படித்து அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன்.